தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் முகவை. நான் நம்முடைய சேனலில் இது ரெண்டாவது காணொலி, அதாவது வரலாற்று ரீதியாக பேச ஆரம்பித்து இது ரெண்டாவது காணொலி. இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம் தமிழில் பார்த்த மாதிரி கொடூரமாக கொல்லப்பட்ட போசள நாட்டு மன்னன் வீர வல்லாளத்தேவர். கொடுமையாக கொல்லப்பட்டாரா? போரில் எல்லோரும் சாகிறது தான், ஆனால் இவரோட இறப்பு ரொம்பவுமே கொடூரமானது. அதாவது போசலம், நான் போசலம்னு சொன்னால் சில பேருக்கு அது புரியாத ஒரு இதுவாக இருக்கும். அதாவது ஹொய்சாளர்கள், ஹொய்சாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர்பிரிவை சொல்லுவாங்க, அது ஒய்சால நாட்டு மன்னர்கள். அதான் வந்து போசலம், தமிழில் வந்து போசலம் அப்படின்னு நம்ம வந்து குறிக்கிறோம். அந்த போசல நாட்டு மன்னர் வீர வல்லாளத்தேவர் வந்து கிட்டத்தட்ட அந்த 14 நூற்றாண்டு காலங்களில் ஆட்சி புரிந்த ஒரு மன்னர். அப்போது மதுரை வந்து சுல்தானியர்கள் கையில் இருந்துச்சு. ஏன்னா மதுரை சுல்தானியம் என்பது 1310 கிட்டத்தட்ட தென்னிந்திய படையெடுப்பை வந்து அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதியான மாளிகைப்பூர் மேற்கொள்கிறாரு. அப்போ மதுரை வந்து சூறையாடப்பட்டு, ஆனால் வந்து மதுரையில் வந்து நிறைய பொருள் சூறையாடப்பட்டுச்சு, கோயில்கள் இடிக்கப்பட்டுச்சு, வீரபாண்டியும் சுந்தரபாண்டியனும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்தாலும் மதுரை சுல்தானியத்தின் கீழ், அதாவது டெல்லி சுல்தானியத்தின் கீழ் மதுரை சென்றதா அப்படின்னு கேட்டால் செல்லலை, அது வரைக்கும் செல்லலை. ஆனால் அது வரைக்கும் சுதந்திரமாக ஆட்சி செய்த தமிழர்கள், சுதந்திரமாக ஆட்சி செய்த தமிழர்களின் ஆட்சி எப்போ முடிவுறுது அப்படின்னா, மாணிக்கருடைய தென்னிந்திய படையெடுப்புக்கு பிறகு சுதந்திர தமிழர்களின் வரலாறு முடிவடைகிறது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நான் கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஆட்சி இருக்காது, ஒரு அதோடய முடிச்சு அப்படின்னு முடியும் போது மதுரை சுல்தானியம் ஏற்படுது. மதுரை சுல்தானியம் ஏற்படுவது காரணம் முகமது பின் துக்ளக் ஆட்சியில் தான் திருப்பியும் மதுரை கைப்பற்றப்பட்டு டெல்லி சுல்தானியத்தின் ஒரு மாகாணமாக இணைக்கப்படுகிறது. டெல்லி சுல்தானியத்தில் 23வது மாகாணமாக இணைக்கப்படக்கூடியது தான் இந்த மாபார். மாபார்ன்றது மதுரையை வந்து டெல்லி சுல்தானியம் குறித்த ஒரு விதம் தான் இந்த மாபார். இந்த மாபார் அரசு ஜலாலுதீன் அதன்சா தான் மதுரை சுல்தானியத்துடைய முதல் சுல்தானாக இருப்பார். அவர் முதல்ல முகமது துக்ளக் வந்து ஆதரவாக இருந்தாலும் கப்பம் கட்டிக்கிருந்தாலும் தனி அரசாக மாற்றுவார். அதை வந்து அவரால் கட்டுப்படுத்த இயலாது, சில காரணங்களால் அவரால் கட்டுப்படுத்த இயலாது. கொஞ்சம் 2-3 சுல்தான்கள் அடுத்து கடைசியாக அலாவுதீன் யூதவுச்சிங்கிற ஒரு சுல்தான் வந்து இறக்கும்போது அவருக்கு பின்னாடி கியாசுதீன் தங்கனீசா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வருவார். இவரோட ஆட்சியில் தான் இவருக்கும் போசள நாட்டு மன்னன் வீர வல்லாளத்தேவனுக்கும் இந்த போர் நடக்குது. இந்த போரில் மிகப்பெரிய படையுடன் போசள நாட்டு மன்னன் வகை அவரை தாக்குனாலும் கூட அவரோட வயது 80 வயது கிழவன் கியாசுதீன் தங்கனீசாவை தாக்குறாரு. இந்த கியாசுதீன் தங்கனீசாவை வந்து மதுரை சுல்தானியத்தில் குறிப்பிடும்போது மிகவும் கொடுங்கோலான ஆட்சி புரியும் ஒரு மன்னனாகத்தான் குறிப்பிடுறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில் வீர வல்லாளத்தேவன் கொல்லப்படுறார். கொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் இவர் செத்த விதத்தை கேட்டால் யாராக இருந்தாலுமே பயப்படுவாங்க. அது எப்படின்னா அவருடைய உடலை வந்து தோள்களை அவர் கொன்றுவிட்டு உடலை கிழித்து தோலை உதிச்சு அந்த தோளுக்குள்ளே வைக்கோலை அடைச்சி மதுரையின் கோட்டையை தொங்க விட்டு எல்லாரையும் அச்சுறுத்தும் விதமாக தங்கனீசா செயல்படுவார். இப்படி வீர வல்லாளத்தேவன் ஏகப்பட்ட போர்களை செஞ்சுருப்பார், ஏகப்பட்ட வெற்றிகளை பெற்றிருப்பார். ஆரம்பத்தில் வெற்றியை பெறும் தருவாயில் இருந்தாலும் அவருடைய வயது முதிர்மை இந்த மாதிரி சில காரணங்களால் தான் வந்து அவர் தங்கனீசாட்டை தோப்பாரே தவிர வீர வல்லாளத்தேவன் உண்மையிலே ஒரு சிறந்த வீரர் தான். இருந்தாலும் அவர் செத்த விதம் கண்டிப்பாக எனக்கு பயமாக இருந்துச்சு. எப்படிலாம் அவருக்கு மனசனை வெட்டி தோலை உரிச்சு அந்த தோலுக்குள்ளே வைக்கோலை அரைச்சி அரை தச்சு மதுரை கோட்டையை மேலே தொங்க விட்டு, சார் எவ்வளோ ஒரு கொடுமையான ஆட்சி. ஆனாலும் இந்த கியாசுதீன் தங்கனீசா வந்து தொடர்ந்து ஆட்சிக்குரியனா இல்லை, அதுக்குள்ளேயும் அவருடைய ஆட்சியும் சரிவை நோக்கி போயிடுச்சு. இது மாதிரியான வரலாற்று தகவல் நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வரலாற்று மாணவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.